கோலி டாக் கோலிவுட் நியூஸ் ரஜினியை இயக்குறாரா வெற்றிமாறன்? லிங்கா படம் வரைக்கும் முன்னணி டைரக்டர்களுக்கே கால் ஷீட் கொடுத்துட்டு இருந்தாரு ரஜினி. அந்த வகையில அவரை ஒரு குறிப்பிட்ட இயக்குநர்களை தொடர்ந்து இயக்கிட்டு வந்தாங்க. ஆனா கபாலி படத்துக்கு அப்புறம் அந்த நிலை மாறிடுச்சு. அட்டகத்தி மெட்ராஸ்னு ரெண்டு படங்களை இயக்குன ரஞ்சித் மூணாவது படத்திலேயே ரஜினி இயக்குறாரு. அதை அடுத்து இப்போ காலா படத்தையே இயக்கிட்டு இருக்காரு. இதனால ரஜினி நமக்கெல்லாம் கால் ஷீட் தருவாரான்னு விலகி நின்றுகிட்டு இருந்த இளவட்ட டைரக்டர்களுக்கு ரஞ்சித்துக்கு அவர் ரெண்டாவது முறையாவும் கால் ஷீட் கொடுத்து நடிச்சிட்டு இருக்கிறதுனால கதை பிடிச்சிட்டா ரஜினி நமக்கும் கால் ஷீட் தருவாருங்கிற நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு. அதனால சில இளம் டைரக்டர்கள் கதையோட ரஜினியை சந்திச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தனுஷுக்கு நெருக்கமான இயக்குநரான வெற்றிமாறனும் ரஜினியை சந்திச்சு கதை சொல்லியிருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த சந்திப்பை தனுஷே உருவாக்கி கொடுத்திருக்காரா. அந்த வகையில இப்போ வடசென்னை படத்தை இயக்கிட்டு வரும் வெற்றிமாறன் இந்த படத்தை முடிச்சதும் ரஜினி படத்தை இயக்குவார்னு சொல்லப்படுது.